கராத்தேல புரூஸ்லி, காமெடியில சார்லி. அனைவருக்கும் வணக்கம். ஏசியெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுதா? ஜில்லுன்றக்கா? இதே மாதிரி ஒரு ஆடி ஜோடி நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஏசி கட் ஆயிடுச்சு. குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு பட்டுன்னு பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு கர்ச்சிஃப் எடுத்து முகத்தை துடைச்சான். துடைக்கிறதுக்காக கர்ச்சிஃப் உள்ள அப்படி எடுக்கிறதுக்கு அப்படி விட்டான். வந்துகிட்டே இருந்தது. என்னடா கை குத்து இவ்வளவு லெந்தா நமக்கு கிடையாது அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தான் புலையர்னு கண்ணத்துல ஒரு அற. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் இழுத்தது கர்ச்சிஃப் இல்ல, பக்கத்து பொம்பளையுடைய புடவை. அதுக்காக தான் நான் கேட்டேன், உங்களுக்கு எல்லாம் கரெக்டா ஏசி எல்லாம் இருக்கா என்ன, அந்த மாதிரிலாம் வில்லங்கம் எல்லாம் வராது அப்படின்னு. ஆம்ஸ்ட்ராங் யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். யாரா இது? எது சரங்கொண்ட ரோட்ல கடை வச்சிருக்காரா? விளையாடுறீங்களா? ஆம்ஸ்ட்ராங் முத முத சந்திரமண்டலத்துல கால் வச்சவர். அவர் அப்போ இங்க லோக்கல்ல கடை வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய அம்மாட்ட போய் கேட்டாங்க, அம்மா நீங்க தான் முத முத சந்திரமண்டலத்தில் கால் வைத்தவருடைய அம்மா. ஏன்னா எல்லாரும் அம்மா அம்மானுங்க வந்து மேடையில் பேசிட்டாங்கிறதுக்காக நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையிலேயே நீங்க மறக்க முடியாத சம்பவம் எது அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய அம்மாட்ட கேட்டாங்க. அதுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய அம்மா சொன்னாங்க, இது என்னங்க கேள்வி, உலகமே என் புள்ள சந்திரமண்டலத்தில் கொண்டு போய் கால் வச்சது பார்த்தாங்க, அதுதான் என்னால் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்க நினைக்காதீங்க. என்னது இந்தமா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில எது மறக்க முடியாதது அப்படின்னாங்க. எல்லாரும் என் புள்ள சந்திரமணத்துல போய் கால் வச்சதை மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னால மறக்க முடியாதது ஒன்னே ஒண்ணு, என் புள்ள சந்திரனுக்கு போயிட்டு மறுபடியும் மீண்டும் பூமியில் கால் வைத்தானே அதுதான் மறக்க முடியாது அப்படின்னாங்க. அதை போல நாங்க சினிமாவில் நடிப்பதில் சந்தோஷப்படுவதை விட உள்ளபடியே ரசிகர்களாகிய உங்களை நேருக்கு நேர் சந்திப்பதில் தான் பெருமைப்படுகிறோம். ஒரு மீட்டிங் போன பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு ஆரம்பிச்சேன், பயங்கர கைதட்டல். என்னது சிங்கப்பூர் ரசிகர்களை விட தரமான ரசிகர்கள் இருப்பாங்க போல இருக்கு, ரொம்ப பிரமாதமா ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு அன்பர்களே அப்படின்னு உடனே கைதட்டுறாங்க. நண்பர்களே அப்படின்னா கைதட்டினாங்க. மாத்தி மாத்தி கைதட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு நான் ஒன்றரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கினேன். நம்ம நண்பர் ஹீரோ சரவணன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, ரெண்டு மணி நேரம் நான் பேசினதை எந்த அளவுக்கு பிரமாதமாக ரசித்தாங்கன்னு அப்படின்னு. சார் அவங்க நீங்கள் பேசுனதை ரசிக்கலை, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, பேண்ட்டுக்கு ஜிப்பு போடலை. இப்போ ஓகே, அதோ வர்றாரே, ஏன் டல்லா வர்றார்? ஏன் டல்லா வர்றார்? என்ன ராஜா ஏன் முக வாட்டமா இருக்கு? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாக்க. நீங்க முகம் டல்லா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. என்ன? ரெண்டு பில்பாசி அற விட்டது. எங்க அடி வாங்கின? சரங்கன் ரோட் முஸ்தபா. அதே சரங்கன் ரோடா? சரங்கன் ரோட்னா ஒத்தே வர மாட்டேன். சரி சொல்லு. நேரா முஸ்தபா காம்ப்ளெக்ஸுக்கு போனேன். ஒரு அம்மா அழகான குழந்தையை தூக்கி வச்சிருந்தா. சரி, குழந்தைன்னா எனக்கு பிடிக்கும் ஜென்ரலா. ஆமா சரி சார். சார் குழந்தைன்னா எனக்கு பிடிக்கும். அந்த குழந்தை தூக்கி வச்சிருந்தா அது சைனீஸ் குழந்தை போல இருக்கு. அந்த சைனீஸ் குழந்தை நானும் எனக்கு தெரிஞ்ச பாஷையில மஞ்சோக்கன் டப்பம் பெய்யக்கோங் சிங்கிமி என்ன போய் அடி வாங்கினே சைடா இருக்கேன்றியே, உந்து ஒரு டைப்பா இருக்கே, அது காரணம் என்ன? அதே அடிதான். அதே சரங்கன் ரோட்ல? அதே சரங்கன் ரோட்ல பிளாட்ஃபாரத்தில் போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. எதை? ஐட்டங்களை, பொருள்களை எல்லாம். எதை எடுத்தாலும் ஒரு டாலர், எதை எடுத்தாலும் ஒரு டாலர், எதை எடுத்தாலும் ஒரு டாலர் அப்படின்னா.
இவ்வளவு பெரிய நாட்டுல எவ்வளவு சீப்பா விக்கிறாங்க ஒரு டாலர் எதை எடுத்தாலும் ஆமா தம்பி எதை எடுத்தாலும் ஒரு டாலரா அப்படின்னு கேட்டேன் ஆமா எதை எடுத்தாலும் ஒரு ரூபா ஒரு டாலர் அப்படின்னா டக்குன்னு ஒரு டாலரை வச்சுட்டு கேஷ் பாக்ஸ் எடுத்தேன் ஓங்கி மிதிச்சுட்டாளுக்கு நல்ல வேலை பக்கத்துல அவன் பொண்டாட்டி இருந்து எதை எடுத்தாலும் ஒரு டாலர் நீ வாமான்னு சொல்லி கையை பிடிச்சிருக்காம இருந்தே ஒரு கை கொடுத்த வாங்கினா ஒரு பொண்டாட்டி ஃப்ரீன்னு அவனே கொடுக்குறான் அவனேவா சரி என்ன அப்புறம் கட்டோம் என்ன காக்கா தூக்கி போட்டனா தங்கச்சி எப்படி பிறந்ததுன்னா தங்கச்சிய குருவி தூக்கின்னு வந்து போட்டது என்ன அப்படின்னா எங்களை காக்காவும் குருவியும் போட்டதுன்னா நான் நான் நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே கருத்தடை பண்ணிட்டு கேக்குறேன் தேங்க்யூ சார்லி அவர்களே தேங்க்யூ சின்னி அவர்களே